அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற சர்வ வல்லவருடைய சமூகத்தில் காப்பாற்றும் தேவன் என்கிற தலைப்பில் முதல் பாகத்தை நாம் சிந்தித்தோம். தேவன் நம்மை காப்பாற்றினார் என்று நடத்தி வந்த வழிகள் விதங்களை கர்த்தர் காப்பாற்றினார் என்று நாம் யோசித்தோம். கழிந்த நாட்களில் எனக்கு அவன் மிகவும் பிரியமான ஒரு மனிதர் சொன்ன காரியம், தேவன் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றினதினால் துபாய் தேசத்தில் நான் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிற வேளையில் அவன் வாகனத்திற்கும் முன்பாக ஒரு மனிதர் திடீரென்று அவர் ஸ்தோத்திரம் சாடுவதற்கு ஏதுவானது. அவன் வண்டி நான் பிரேக் பிடித்தால் பின்னால் வருகிற வாகனங்கள் என்னை மோதி அவன் எனக்கும் என் வாகனத்துக்குள் இருக்கிறவர்களுக்கும் சேதம் உண்டாகவும் முன்னே போகிற வாகனங்களுக்கும் சேதமடையக்கூடிய ஒரு காரியம் வந்தது. அந்த இடத்துல தேவனே என்று சொல்லி அவன் என்னை அறியாமல் போனது முடிந்தது என்று சொல்லி நினைத்துதான் கண் மூடி பயந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணினேன். தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல், முன்னே போன வாகனத்துக்கும் சேதம் இல்லாமல், பின்னே வந்த வாகனத்திற்கும் சேதம் இல்லாமல் தேவனினை காப்பாற்றினார். தேவனினை காப்பாற்றின விதம் ஆச்சரியம். ஆனபடியினால் நான் இன்றைக்கும் துபாய் தேசத்தில் நிற்கிறேன். அவன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று அந்த சகோதரர் சொல்லுவதற்கு இடையானது. இதுபோல ஏழாம் மாதத்தின் தொடக்க நாள் முதல் இந்த மூன்றாம் தேதி வரை கர்த்தர் பல விதங்களிலே உங்களை காப்பாற்றி இருக்கலாம், சென்ற வழிகளில் காப்பாற்றி இருக்கலாம். வாசித்த தியானப்பாகம் ஜோசுவா 24:19 வசனத்தின்படி தேவன் நடத்தி வந்திருக்கலாம். ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாசைக்காரர்களுக்கும் வம்சத்துக்குள் கோத்திரத்துக்குள் குலத்துக்குள்ளே தேவன் காத்து வந்திருக்கலாம். தேவன் நடத்தி வந்த விதங்களை நினை துதித்து இரண்டாவது பாகத்தில் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றும் தேவன், பரிசுத்தவான்களின் வழிகளை காப்பாற்றும் தேவன். அவன் வே என்று சொன்னால் பாதை என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரியும். அவன் இயேசுவானவர் சொன்னார், நானே வாசல் என்று அவர் சொன்னார். அவர் வாசலாகி அந்த இயேசுவின் மேல் நம்முடைய பாதையை கொடுத்து நாம் போகும்போது அவர் நம் பாதையை செம்மைப்படுத்துகிற தேவனும் நம் பாதைகளை எல்லாம் காப்பாற்றும் தேவனுமாயிருக்கிறார். வாசிக்கலாம், தேவன் யாரைதான் காப்பாற்றுவார்? நீதிமொழிகள் 2:8 அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து அவன் நியாயத்தையும் அவன் ஸ்தோத்திரம் நீதியையும் விரும்புகிற நியாயத்தையும் அவன் காத்து நடக்கவும் அவன் நியாயத்தின் நெறிகளை விட்டு விலக விரும்பாதவர்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிற தேவன். கழிந்த நாட்களிலே அவன் ஒரு குடும்பம் இவ்வனமாய் சொன்னாங்க. தேவனாகிய கர்த்து தம்முடைய நியாயத்தின் நெறிகளை நாங்கள் காத்து நடக்க விரும்பினபடியினால் எங்களுக்கு நேரிட்டதான, அவன் நேரிட இருந்ததான பெரிய ஆபத்திலிருந்தும் உயிர் சேதத்திலிருந்தும் தேவன் எங்களை விலக்கி காத்தார் என்று, வாகனத்திலே நாங்கள் போய்கொண்டிருந்த வேளையில் எதிரே வந்ததான ஒரு வாகனம் என்னையும் என் பிள்ளையும் அவன் மோதி தள்ளத்தக்கதாகவும், அவன் வந்த வரத்தை கண்டபோது கண் மூடி அவன் பின்னால் இருந்த அவன் ஸ்தோத்திரம் ஆண்டியா சொன்னாங்க, கண் மூடிக்கொண்டேன் ஏதோ ஆனது, அவன் நான் ஆக போகிறதை பார்க்க வேண்டாம் என்று கண் மூடியிருந்தேன். தேவன்தான் அந்த இடத்துல அவருடைய நியாயத்தின் நெறிகளை காத்து நடக்கிறபடியால் எங்களை உயிர் சேதம் என்று கர்த்தர் விலக்கி நடத்தினார் என்று. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:9 அவர்
தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. அவர் பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பவர். அப்படியானால் கழிந்த நாட்களிலே ஒரு பரிசுத்தவான் இவ்வனமாக அவன் சொல்லிக் கொண்டார். கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு கொரோனா பிடித்தது. அவன் அவருக்கு லென்ஸில் பாதிப்பானது. அவன் லென்ஸில் பாதிப்பாய் சில மருத்துவமனைகளில் கைவிடப்பட்டு அவன் அவருக்குள்ளையும் அவன் அவருடைய தாயாரும் அவருடைய துணையாரும் பிள்ளைகளையும் கொடுக்கப்பட்ட அவன் வேலைகளையும் ஒப்படைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டு அவரும் தேவ சமூகத்திலே அவன் ஸ்தோத்திரத்தோடும் அவன் தன் இருதயத்துக்குள்ளே இனியும் ஜீவன் நாட்கள் தனக்கு இல்லை என்கிற அவன் சரீர சூழ்நிலைக்குள் பலவீனத்துக்குள்ளே தள்ளப்பட்ட நேரத்தில் அவன் தேவன் அவன் ஆவியானவர் அவருக்குள்ளாகவே அவர் ஆளுகை செய்து அவரை பாதுகாத்த விதத்தை குறித்து அவர் சொன்னார். வென்டிலேட்டர் வைத்திருந்த போதும் அவருக்குள் நேரிட்ட சில பலவீனங்களும் காரியங்களும் அப்பொழுது அவர் சொன்ன காரியம் தேவன் அவன் பரிசுத்தர் அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராய் என்னை அழைத்தபடியால் அவர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ளே அவன் நிலை நிற்க வேண்டியதும் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டியதும் அந்த ஆவியானவர் என்னை நடத்துகிறபடியினாலே ஆவியானவர் என்னை ஜீவனோடு காத்தார் ஜீவனோடு என்னை நடத்தினார். அவன் இந்த தேவன் சொல்லுகிறார் நான் உங்களையும் காப்பேன். மரண வியாதியாய் இருக்கலாம் மரண படுக்கையாய் இருக்கலாம் அவன் பலவீனத்தின் நடுவிலே தீரா வியாதிகள் கொள்ளை நோய்கள் அவன் தொற்றுகள் உங்களை பின்தொடருகிறதாயிருக்கலாம். தொற்றுகள் நடுவிலிருந்து வெளிவர முடியாமலும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் அகோரங்களினால் நீங்கள் அலக்கழிக்கப்பட்டு அவன் ஜீவன் நாட்கள் குறைந்து கொண்டு போகிறது. ஜீவன் இனியும் எனக்கு அதிக நாட்கள் இல்லை நீடித்த ஆயுசு இல்லை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறார் பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிற தேவன் நான் உங்களையும் காப்பாற்றுவேன் என்று. நீதிமொழிகள் 6:22 நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எது கர்த்தருடைய கற்பனை அவன் கர்த்தருடைய போதனை அவன் உன்னை அவன் வழிகாட்டும் நீ படுக்கும்போது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னை சம்பாஷிக்கும். நீ அவருடைய நியாயத்தின் நெறிகளையும் நியாயத்தின் வழிகளையும் நீ கை கொண்டு அவன் ஜீவிக்க விரும்புகிறபடியினால் அந்த நியாயத்தின் நெறிகளிலும் வழிகளிலும் உன் இருதயமும் உன் சிந்தையும் உன் பேச்சும் உன் மூச்சு உன் ஊனும் உன் உறக்கமும் அதற்குள் இருக்கிறபடியால் நியாயத்தையும் நீதியையும் நெறிகளையும் தற்காக்கிற தேவன் உன்னையும் காப்பாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 41:2 கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. அவன் தேவன் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவன் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். நம்மை பாதுகாத்து உயிரோடு வைக்கிற தேவன் நம்மை காப்பாற்றும் தேவன். இதுவரையும் காப்பாற்றினவர் சொல்லுகிறார் இன்னும் காப்பாற்றுவேன். உயிருக்கு நேராய் சேதமா உயிருக்கு நேராய் ஆபத்தா உயிருக்கு நேராய் விக்கனமா நீ கவலைப்படாத நீ பயப்படாத நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் அவன் சொல்லி சொல்லுகிறார் நீ பாக்கியவானாயிருப்பான். உயிரோடு இருக்கும் பூமியில் அவன் பாக்கியவானாய். தேவன் பாதுகாத்த அந்த மனுஷன் பாக்கியவான். தேவன் பாதுகாக்கிற மனுஷனா பாதுகாக்கிற மனுஷியா
பாதுகாக்கிற குடும்பமா, பாதுகாக்கிற சமுதாயமா, பாதுகாக்கிற ஜனமா, பாதுகாக்கிற சந்ததியா, பாதுகாக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் எல்கையா, பாக்கியவானாய் இருப்பீங்க. தேவன் உங்களை பாக்கியவானாய் கண்டிருக்கிறார். உங்களை பாக்கியவானாய் இருக்கத்தக்கதாக தான் தேவன் பாதுகாத்து வருகிறார். அப்படியானால் எங்களுக்கு ஏன் இந்த பாவ சோதனை, ஏன் எங்களுக்கு மரண சோதனை, ஏன் தரித்திர சோதனை, ஏன் வறுமையின் சோதனை, ஏன் இழப்பின் சோதனை, ஏன் இழப்பின் மேல் இழப்பு, அடியின் மேல் அடி, நெருக்கத்தின் மேல் நெருக்கம், வருத்தத்தின் மேல் வருத்தம், துக்கத்தின் மேல் துக்கம். அமேன். முன்னேறி போக நினைத்தாலும் போக முடியல. அமேன். ஸ்தோத்திரம். வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எல்லா ஸ்தானங்களிலிருந்தும் எங்களுக்கு நேராகதானே அவன் நேரிட்டு போரிட வருகிறார்கள். எங்களுக்கு நேராகதானே யுத்தம் செய்ய வருகிறார்கள். எங்களை விழுங்க பார்க்கதானே வருகிறார்கள். எங்களுக்கு நேராகதானே படையெடுக்கிறார்கள். ஆனாலும் படையெடுக்கிறார்களானால் நீங்கள் பயப்பட வேண்டாம். படையெடுக்கிற ஜனத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். படையெடுக்கிற ஜனத்தை குறித்து நீங்கள் ஐயப்பட வேண்டாம். படையெடுக்கிற ஜனத்தை குறித்து நீங்கள் ஒருபோதும் துக்கமடைய வேண்டாம். சங்கீதம் 27 சங்கீதம் அதனுடைய 5-6 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஆமென். வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் நான் பலிகளை இட்டு, ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நிச்சயமாய் கர்த்தர் அவ்விதமாய் செய்ய அவர் விரும்புகிறார். காப்பாற்றும் தேவன் நம்மை இரண்டாவதாக பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றும் தேவன். ஆமென். நம்மை பரிசுத்தவான்களாகும்படியும் பரிசுத்தமாய் வாழும்படியும் தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன். அப்படியே இருக்கிற இடத்துல தகப்பனே தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே எங்களை காப்பாற்றும் தேவன். யாரை காப்பாற்றுவேன், எவ்விதமாய் காப்பாற்றுவேன், எவ்விதமாய் உயிரோடு வைப்பேன், எவ்விதமாய் பாக்கியவானாய் வைப்பேன் என்பதை குறித்து சொன்ன நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தேவனுடைய கிருபை, நல்ல தேவனுடைய பிரசன்னம், நல்ல தேவனுடைய ஆளுகை முழுவதும் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை எல்லா வழிகளிலும் எங்கள் பாதைகள் அவன் கல்லில் மோதாதபடி அவன் தூதர்களை அனுப்பி அவன் இயேசுவானவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் காப்பாற்றினது போல, சத்துருவின் சூழ்ச்சிகளிலிருந்து அவன் காத்தது போல எங்களையும் அவ்விதமாய் காத்து கொள்ளுங்க, எங்களையும் காப்பாற்றுங்க. உங்க கரம் நன்மையாயிருக்கட்டும். மகிமை தேவனுக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர்